பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது, சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லையுது, சாதிகள் சேருது சண்டைகள் தொல்லையுது, சொல்லடி சொல்லடி சக்தி மாகாளி, வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு. நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது. தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது, வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது, வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான், சாத்திரம் வளருது சூத்திரம் தெரியுது, சாத்திரம் வளருது. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சிலே படை வீரத்திலே நெஞ்சு வீரத்திலே உபகாரத்திலே, சரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, சரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, தருவதிலே உயநாடு பருக்குள்ளி நல்ல நாடு, எங்கள் பரத நாயாடு. என்று சொல்லாமல் சொல்லிவிட்ட உனக்கோ விழா, அதுவே இன்று நடந்து கொண்டிருக்கும் பாரதி உலா என்ற இவ்விழா. மொழிகள் பல கற்றறிந்திருந்தாலும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று வைத்து அகிலமெங்கிலும் தமிழை உயர்த்திய மகாகவியை உன்னை உயர்த்திடவும் உன் தமிழை உயர்த்திடவும் தன் முறையால் இங்குள்ளோரை பயப்படுத்த வருகின்றனர் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்று கூறியுள்ளார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. கல்வியின் பயனை அறிந்து கொண்டதால் மட்டுமே படுக்கும் அறையை கூட படிக்கும் அறைக்கு அருகில் கேட்டார் பீமாராவ் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை படித்து முடித்து விட வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. தூக்கு மேடைக்கு அடைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங். சிறு வயதில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி
கல்வி கற்காமல் விட்டுவிட்டோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேர்ந்து போவதை தவிர வேறு வழியில்லை. பணக்கார வீட்டில் பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கின்றன. ஏழைகளுக்கு மட்டுமே பிள்ளைகள் பிறந்து வளர்கின்றன. வளர்ந்து பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. உண்மையில் உலக கலாச்சாரங்களில் பெருமிதம்குரியது நம் பாரதம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். பிற்காலத்தில் வருபவற்றை முன்னரே உணர்ந்து கூறுபவர்கள் கவிஞர்கள். அது போன்ற உணர்விலேயே நம் பாரத தேசம் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாடியவர் பாரதியார். அன்னைய நாடுகளுடன் நட்புறவு, வலிமையான வணிக உறவு வைத்துக் கொள்வதோடு பாரதத்தின் அனைத்து வளங்களும் நம் தேசம் முழுமைக்கும் தன்னிறவை தர வேண்டும் எனவும், நம் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் அதன் உற்பத்தி உலகம் முழுவதும் கேட்டுப்பெறும் நிலையை அடைய அதன் வளமும் தரமும் மென்மேலும் வளர வேண்டும் என்று விரும்புகிறார் பாரதியார். முடியுமா? பிளேடும் கூர்மையானதுதான், ஆனால் அதை வைத்து மரத்தை வெட்ட முடியுமா?
திறமையானது என்றோ கோடாரி வேலை விட சிறப்பானது என்றோ கூறிவிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனி பலன்கள் உண்டு. அதே போல் மனிதரில் ஒவ்வொருவருக்கும் தனி திறமை உண்டு. உன் திறமையை நீ கண்டு அதை வளர்த்து கொள்ள வேண்டும். உன் திறமை என்பதை 1000 மனை கட்டி தடுத்தாலும் அது முன்பை விட மிக சக்தியுடன் வெளிப்பட்டே தீரும். எனவே திறமை என்பது பிறப்பில் வருவதல்ல, வளர்த்து கொள்வது. என்ற அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி மாணவ செல்வங்களாகிய நாம் திறமையை என்றுமே செலவழிக்க தயங்கக்கூடாது என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்த அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம். பாரதியார் ஆங்கிலத்தில் ஒரு சிறப்பான ஒரு கதையை எழுதியிருக்கின்றார். அதோடைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா த கோல்டன் ஃபாக்ஸ் டெய்ல் ஸ்டோரி அப்படின்ட்டு, தமிழில் பொன்வால் நரி கதைன்னு பேர். அந்த கதையை படித்து அரவிந்தர் வந்து அவரை வெகுவாக பாராட்டினாரோ பாரதியாரை. தமிழில் தான் நீங்கள் இவ்வளோ சிறப்பாக புலமை பெற்றுட்டீங்கன்னு நினச்சேன், பார்த்தா ஆங்கிலத்திலையும் புலந்து கட்டுறீங்கள அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்களாம். ஆனால் பாரதி வந்து வெளியில் வந்து என்ன சொன்னாராம், எல்லாம் ஆங்கிலத்தில் நான் எழுதின கதையை வந்து பாராட்டுறாங்களே ஒழிய நான் தமிழ் எழுதிய பாஞ்சாலி சபதம் எழுதியிருக்கேன், அதை பற்றி யாரும் வந்து ஒரு கடிதம் கூட அஞ்சல் அட்டை கூட எனக்கு போடலை அப்படின்னு வருத்தப்பட்டாராம். இப்போ பாருங்க அவருடைய தாய்மொழி பற்றி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கை வாழ பாரதியார் அன்னைக்கே ஒரு 10 கட்டளையை சொல்லியிருக்காரு, அது எல்லாருக்கும் பொருந்தும். 1, கவலை வேண்டாம். 2, அச்சம் தவிர். 3, சஞ்சலம் வேண்டாம். 4, போனதற்கு வருத்தப்பட வேண்டாம். 5, எப்போதும் கோபம் வேண்டாம். என்றும் அன்பு செய். திறமையை பெறுங்கள். நல்ல மனதுடன் இருங்கள். இயற்கை காக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். அதே மாதிரி கடைசியாக அறிவில் தெளிவு பெறுங்கள் என்று சொல்லி 10 அடிப்படை கடமைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க. மாணவ செல்வங்களா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவசியம் பின்பற்ற வேண்டும். தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, தரித்திரம் போகுது செல்வம் வருகுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது, வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது. வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான், சாத்திரம் வளருது, சூத்திரம் தெரியுது. பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.